அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது 2021 கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். முக்கியமான டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த பெயர்ச்சியால் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்து வரக்க பிறக்க இருக்கின்ற எதிர்காலம் 2022 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலாம், நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்குமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம். ஸோ நீங்க நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியில புத்தாண்டு ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால பலவிதமான பலன்கள் ஏற்பட்ட போதிலும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிக்குரிய நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலேயே இணைந்திருக்கிறார். அப்ப மீண்டும் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 8வது இடமாக விளங்கக்கூடிய விருச்சகத்திலே நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்ப கால புருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் ரிஷபம் மற்றும் விருச்சகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மேலிருந்து வரிசையா வருவோம் என்று சொன்னால், லைனா வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்திலே ராகு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், கேது, அதே போல தனுசிலே புதன், மகரத்திலே சுக்கிரன், சனி பகவான், மகர கும்பத்திலே குரு பகவான். அப்ப இங்க விருச்சகத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், கேது மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அடுத்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். அன்பு நேயர்களே, இன்னொரு வளர்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நீங்க எதை செய்பவராக இருந்தாலும் அதை பொறுத்தவரையில் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தடுத்து வர இருக்கின்ற காலங்கள் எல்லாம், வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறந்த எதிர்காலமாக அமைய போகிறது. அந்த நல்ல சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு கிராண்ட் ஓபனிங் தான் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசியில் சனியுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஆனால் அந்த பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலுமே கூட காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப விதிப்படி நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள், கர்மா பிரகாரம் நடக்க வேண்டிய ஆண்களுக்கான திருமணங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த செவ்வாய் சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். அதே போலதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் தனக்கு 5, 7, 9 பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இப்ப நான் சொன்னதை போல ராசிக்கு
எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவான். எட்டாவது வீடு என்று சொல்லும் பொழுது அஷ்டமாதிபதி அல்லது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள். இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலே 5-12 உரியவன் அந்த சுக்கிரன். 5-12 சுக்கிர பகவான் 8வது வீட்டில் சென்று மறைகிறார். 12ஆம் அதிபதி 8 மறைகிறார் என்று சொல்கின்ற பொழுது 8 இணைகிறார் என்று சொல்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ, யாருக்கெல்லாம் ஜாதகம் சிறப்பான முறையில் நல்ல தசாபுத்தி நடந்து, சுபர்களுடைய தசாபுத்திகள் நடந்து, கோச்சாரங்கள் சிறப்பாக இருக்குமேயானால் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான அந்த போட்டிகள், எதிரிகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றையுமே கூட வின் பண்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. காரணம், 8 ரெண்டாவது 12 8. இப்போ 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்கார். அப்ப அதுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக வரங்கக்கூடிய சுக்கிர பகவான் 8வது வீட்டில் மறைந்தாலும் 8 இணைகிறார். அந்த 8 சனி பகவான் உங்களுக்கு விதிப்படி கர்மகாரகனாக அமைகிறார். அப்ப விதிப்படி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்கோ, ஆஸ் பர் அவர் பர்த் சார்ட், உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன சொல்லுதோ, அதன் பிரகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னவோ அந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. சரி, இப்ப தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே உங்களுடைய 10ஆம் வீடாக விளங்கக்கூடிய மீன ராசிக்கு, ராசிக்கு 12வது வீட்டில், அப்படி இல்லைனாக்கா ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல முறையில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். எப்பொழுதுமே குருக்கு 2வது பார்வை உண்டு அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு. அதன் பிரகாரம் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் நெருங்கி இருக்கின்றார். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. தொழிலில் ப்ராஃபிட் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனிக்கோ அல்லது உங்களுக்கோ கிடைக்க வேண்டிய வருமானங்கள், ஆர்டர்கள், அந்த ஒப்பந்தங்கள், இதெல்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த ப்ராஃபிட் அதிகரிக்கும் போது அந்த லாபத்தை கொண்டு நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு, பேங்க் லோனை கட்டுறதுக்கோ, இல்லை வாங்கின கடனை கொடுக்கறதுக்கோ, அல்லது இன்ட்ரெஸ்ட்டை வட்டி கொடுக்கறதுக்கோ கூட நீங்கள் முயல்வீர்கள். அதே போல் குடும்பம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அந்த பிரிவை ஏற்படுத்தி இருக்குமே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த மாதம் டிசம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மிதுன ராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக. உண்மையிலேயே அம்பாளுடைய உத்தரவு உங்கள் மனசுக்கு தோணி உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சமய கோவிலே நான் கட்டி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, எங்கே வேணும், உங்களுக்கு இடம் வேணுமா இங்கே வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான சிந்தனை, அம்பாளுடைய உத்தரவு உங்கள் மனசுக்கு தோன்றுமையானால் அம்பாளுடைய ஆசிரமம் சீக்கிரம் அமைய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதே போல் அன்பு நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கான, உங்கள் ஜாதகத்துக்கான, உங்களுக்கான பலன்கள் இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுவனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன என்பது தெரிந்து செய்வீர்கள் ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள்,
சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய பரிகாரங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து, அதிருத்திரத்திலிருந்து, ருத்ர ஹோமங்கள்லேருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம் ஆகட்டும் அல்லது ஆயுஷ் ஹோமங்கள் ஆகட்டும், கிரகப்பிரவேசங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்துமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களாக ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தேவையினர் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.